ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வணக்கம் தமிழச்சி. டைட்டிலை பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். இது உங்களோட பிளஸ்ஸிங்கும் உங்களோட சப்போர்ட்டும். நீங்கள் இல்லாமல் நான் எப்பயுமே கிடையவே கிடையாது. எந்த ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுங்க, அதை நான் சரி பண்ண முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி அதை செலிப்ரேட் பண்ணுற விஷயமாக ஒரு முழு கோழியை நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதாவது நான் இப்போ வந்து ஊரில் இருக்கிறேன், அதனால் நம்ம இதை நம்ம அப்பா அம்மா கூட நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு முழு கோழியை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கிரில்லி சிக்கன் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ண போகிறோம், அதுவும் அடுப்பு, அதாவது செங்கல் வச்சு அடுப்பில், வெளியில் தான் பண்ண போகிறோம். செம்ம ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணால் மசாலா இறங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம நைட்டே ரெடி பண்ணிட போகிறோம் மசாலாவை. இப்போது தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடுங்க. ஒரு முழு லெமனை எடுத்துகிட்டு கட் பண்ணி புளிஞ்சு விட்டுடுங்க. இப்போ புளிஞ்சு பின்ன கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிடுங்க. நல்லா கலந்து கொடுங்க. உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. சிம்பிளான மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களால் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுடுங்க. இப்போ நான் நைட்டே அதை ஊற வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட போகிறேன். மசாலா எங்கே பார்த்தாலும் தடவிடுங்க, சிக்கன் ஃபுல்லாக தடவிடுங்க. ஒரு இடம் விடாமல் தடவினா தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப டூ மச்சாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிடலாம், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம். ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இப்போ காலையில் ஒரு 8 மணி போல் நம்ம இந்த மாதிரி ஒரு 4 பக்கமும் செங்கல் வச்சுட்டு ஒரு சென்டராக ஒரு கம்பி வலையை வச்சுட்டு நம்ம இதில் தான் நம்ம கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கீழே நல்லா வெறுகு தான் வச்சுருக்கேன். சில பேர் வந்துட்டு கறியை போட்டுட்டு அதில் நெருப்பு உண்டாக்கிட்டு பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வெறுகுக்கு பஞ்சமே கிடையாது, அதனால் நான் டைரெக்டாக நெருப்பில் தான் நான் கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் நல்லா வெந்த பின்ன திருப்பி போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுடுங்க. ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா கிரில் ஆகிறதுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி கொடுத்துட்டு மறுபக்கமும் வேக விட்டுடுங்க. திருப்பி திருப்பி கொடுத்து கண்டிப்பாக ஒரு 2-3 டைம், அதாவது எண்ணெயை விட்டுடுங்க. அப்போ தான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், அதே சமயம் வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் ஊரில் வெறும் மணலாக தான் இருக்கும், ஏன்னா கடற்கரை பக்கம் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னுட்டு பாருங்கள். வெறும் சிம்பிளான ஒரு விஷயந்தான், அடுப்பு தான், வெளியில் வச்சு தான் நம்ம செய்கிறோம், அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. நல்லா கிரில் ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கிரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். என்னோடய 5K சப்ஸ்கிரைபரை நான் எங்கள் அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் சொல்லிக்கிறேன் மனமார்ந்த நன்றிகள் கூட. நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு சர்விங் தான். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். நான் வீட்டில் ரெடி பண்ண மயோனீஸ் தான் இது. என் தம்பி ஏற்கனவே ஒரு கோழி காலை பிச்சிட்டான். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் கட் பண்ணதுமே எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை மாதிரி ஒரு 4 கரண்டியில் வச்சுட்டு இப்படி மயோனீஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.